ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வருமானத்தை பெறுகின்ற மாதமாக இருக்கும். செவ்வாய் பயிற்சியும் சரி சுக்கர பயிற்சியும் சரி இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம், வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இருக்க போகிறது இந்த செவ்வாய் பயிற்சி. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அறிகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகா. சத்தியம் சத்தியம் வதாம்யகம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இவர் நல்லது சொல்வாரா அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே. நீங்கள் அடுத்த ஒரு 1.5 மாதம், கிட்டத்தட்ட 38 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து நான் சந்தோஷப்படுத்தலாம், நீங்கள் வந்து இந்த ராசிக்கு பண வருமானம் ஏற்படும், இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த 38 நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு 38 நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம், இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய அடியனுடைய எபிசோட்ஸ் பலன்கள் வந்து ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சி, எதுக்கு இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் செவ்வாய் சுக்கரன் நல்லா இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த 2 பயிற்சிகளுக்கு மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது, எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 தேதி 2024 வருடம் மார்ச் 15 தேதி மாலை 5:35 மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், அதாவது உழைப்பினால் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறது தான் சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15 தேதி சாயந்தரம் 5:35 5:35 PM. இது எத்தனை நாள் இருக்க போகிறார்னா, செவ்வாய் வந்து ஒரு 40-45 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம். ஏப்ரல் 23 தேதி காலை 7:10 வாக்கில், அதாவது ஏப்ரல் 23 தேதி 2024 காலை 7:10 வாக்கில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 38 நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து. தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா, ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும். ஆற்றல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பொதுவாக இந்த அணுகுண்டு தயாரிக்கிறது, அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த அணுவை 2 பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம், நமக்கு வந்து கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல் கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில். அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணுகுண்டு சேரக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள். சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட், செவ்வாய் பகவான் நெருப்பு. நெருப்பில் ஆசிட் ஊற்றினீங்கன்னா எந்தளவுக்கு வெடிக்குமோ, அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ, அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும்
பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் குருவின் அருள் காரணமாக, சுக்கிரனின் அருள் காரணமாக, மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா, சந்தோஷம் வருமா. சில ராசிக்கு, ஒரு ரெண்டு மூணு ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அந்த சங்கடம் எப்படி இருக்கும், சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடைமாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு, உங்கள் ராசிக்கு விரையாதிபதி கலத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய், ஏழாம் இடத்து அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறாரு. அதாவது ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கும்பராசிக்கு. அங்கே ஏற்கனவே இருக்கிற ராசிநாதன் சுக்கிரனோட சனியோடு இணைய போகிறாரு. சுக்கிரன் கொஞ்ச நாள் தான் இருப்பார், அதுக்கப்புறம் அங்கேருந்து பயிற்சி ஆகிடுவார். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வருமானத்தை பெறுகின்ற மாதமாக இருக்கும். செவ்வாய் பயிற்சியும் சரி, சுக்கிர பயிற்சியும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது ரிஷபராசியில் பிறந்த வாழ்க்கெல்லாம், வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இருக்க போகிறது இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும், இல்லை பெருசாக பாதிப்பு இருந்தாலும், இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை வெளிப்படுறதுனால கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுவீங்க, விரட்டி அடுத்தவங்களை வேலை வாங்குவீங்க. குடும்பத்தில் கணவராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மிரட்டி வேலை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சரி, நீங்கள் குடும்பத் தலைவி இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால், குடும்பத் தலைவியாக இருந்து வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் உடல் ரீதியான சோர்வின் காரணமாக அலுவலகத்திலையும் தொந்தரவு, சங்கடம், சச்சரவு போன்ற விஷயங்கள், வீட்டிலையும் உங்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் வந்து புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி, 2-5 புதன் வந்து நீச்சஸ்தானத்துலேயும் விரயஸ்தானத்துலேயும் இருந்து திரும்பி நீச்சஸ்தானத்துக்கு வக்கரகதியில் போக போகிறாரு. இதனால் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள், மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற காரணத்தினால் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கணவனுக்கோ மனைவிக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், ஆப்ரேஷன் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால. அதே சமயம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு விதமான பதட்டமும் கோபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க, படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக விரயஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்கள் குடும்பத்திற்கு செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் லாபம் வருமே தவிர பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. சரி, இந்த மாதிரி இருக்கிறதுல ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்த சனி செவ்வாய் சேர்க்கை நேர் பார்வையாக பார்க்குறாங்க. சனியும் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல் உபாதைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆண்களாக இருந்தால் அஜீர்ண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனை இருக்கிறதுக்கு, பான்க்ரியாஸ் பிரச்சனை, பான்க்ரியாஸ் செக்ரேஷன், லிவர் ப்ராப்ளம், இந்த ஏரியா அதாவது வயிற்றுப்பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வயிற்றுப்பகுதி மட்டுமல்லாமல் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியிலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு, சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த 4ஆம் இடமோ 6ஆம் இடமோ வீக்காக இருந்ததுன்னா இப்பொழுது ஆப்ரேஷன் செய்து யூட்ரஸையோ இல்லை கிட்னி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாகத்தையோ எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தலையாய கடமையாகும். நீங்கள் ஆணோ பெண்ணோ அதை பற்றி கவலை இல்லை,
உடம்பை பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வேளா வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. அஜீர்ண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அப்பா அம்மாக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக சண்டை போடும், வாக்குவாதம் பண்ணும். குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்காதீங்க. அன்பாக பேசி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள், கடுமையான உழைப்பு, அதிகமான நேர விரயம், அதிகமான நேரத்துக்கு வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். வெளியில் போகும்பொழுது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த போகக்கூடிய பாதை வந்து தெரிந்த பாதையாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் கூட வரவங்க யாராவது நம்பிக்கையான நபராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலை வாய்ப்பின் காரணமாக உடல் ஆரோக்கியம் சங்கடப்படும்னு சொன்னேன். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் பண வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. ஆனால் கடினமான உழைப்பின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும், உடல் ஆரோக்கிய சங்கடத்தை கொடுக்கும். தேவையில்லாத வழக்குகள் ஏதாவது வந்ததுன்னா அதை மட்டும் ஒழுங்காக கவனமாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு, தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. ஸோ மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் யாருக்கு ரொம்ப விசேஷமான பலன் அப்படின்னா, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறாரு, சகோதரகாரகன் செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பங்காளி சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான நாலாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு சனியோடு சேர்ந்து. அதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸும் நிலையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இல்லையா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதம் முழுவதும், அதாவது மார்ச் 15 ஏப்ரல் 23 வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, முருகன் வழிபாடு செய்யணும், கூடவே காளி வழிபாடு செய்யணும். முருகனை வழிபடுவதன் மூலமாக செவ்வாயின் உக்ரத்தன்மையை குறைப்பதற்கும், காளியை வழிபடுவதன் மூலமாக சனியின் ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும், நீங்கள் இரு தெய்வங்களை வணங்குவதன் மூலமாக அந்த இரு கிரகங்களின் பாதிப்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் காண்பிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தெய்வங்கள், அதாவது காளியும் முருகனும் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றுவார்கள். இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள், உங்களுடைய பெயர், தந்தை பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும், வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.